Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சைராம் என்கிட்ட கேட்கும்போது எல்லார் மேலேயும் சாய்ப்பா வந்து அன்பா இருக்காங்க, ஆனா என் மேல மட்டும் அன்பாவே இல்லை, என்ன மனிதர்கள் தான் வெறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடவுளும் என்ன வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி கண்டிப்பாக இந்த ஆடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த ஆடியோ இன்றைக்கி நான் கொடுக்குறேன். மனிதர்கள் உங்களை ஒதுக்குனாங்கன்னா கடவுள் உங்களை தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கிட்டார்னு அர்த்தம். நாம் இன்றைக்கும் மனிதர்கள் ஒதுக்கினதை பற்றி மட்டும் பேசிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நாம் பார்க்குற கண்ணோட்டம் அதே மாதிரி இருக்குது. கடவுளும் நம்மளை ஒதுக்குறாங்க. உங்களை 1000 பேர் ஒதுக்கட்டும், 1 கோடி பேர் ஒதுக்கட்டும், ஆனால் கடவுள் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் ஒதுக்கிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் அவருக்கு நிஜமான குழந்தைங்க, நீங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான குழந்தை, உங்கள் மேலே அன்பு அதிகம் அவருக்கு. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, இந்த வார்த்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு மனுஷனுக்கு எல்லா திசையில் இருந்தும் கதவுகள் அடைச்சா மேலே இருந்து வானத்தில் இருந்து நம்ம சாயப்பாவோட கருணை பார்வை நம்ம மேலே படும். நீங்கள் கதவை வேணால் அடைக்கலாம், மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அடைக்கவே முடியாது. அப்போ கடவுள் உங்களை மேலே இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு விஷயமா நம்ம சாய்ப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம குழந்தையோட கஷ்டங்கள் என்ன, நம்ம குழந்தைங்களுக்கு எந்தெந்த மூலமாக தரித்திரங்கள் சூழ்ந்திருக்குது, இந்த மாதிரியான கசப்புகளை எப்படி தூக்கி எறியலாம், என் குழந்தைக்கு தேவை ஒன்றே ஒன்று, அது மன வலிமை. என் குழந்தைங்கிட்ட இன்னொன்று தேவை, அது என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. காலம் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருக்குதோ அதை தாண்டணும், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். இதெல்லாம் என் குழந்தைங்க என் மேலே வைக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம், அடே மனுஷா, மற்ற மனுஷங்க உன்னை ஒதுக்குறாங்க, ஆனால் நான் உன்னை ஒதுக்கலை. இத்தனை நாள் இவங்களை உன்னை பொத்தி பொத்தி வச்சுருந்தாங்க, அதனால் நான் உன்னை காப்பாற்றலை. இப்போ அத்தனை பேரும் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, இனி என் ஆட்டம் ஆரம்பம். இது வரைக்கும் உன்னோட லைஃபு எப்படியோ போயிடுச்சு. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான வழியை காட்டிக்கிட்டே இருந்தா, நீயும் அந்த வழியில் போன. அந்த வழியில் போய் இருக்கிற பிரச்சனைகளை 100 மடங்கு அதிகரிச்சியே தவிர நீ பிரச்சனையை குறைக்கல. இன்னொரு மனுஷன் உன்னை அழைச்சா, இங்கே வா, இங்கே பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னால் நீ அங்கேயும் போன.
இன்னொரு மனுஷன் வேற விதமாக பேசுனா, சில கயிறு எல்லாம் கட்டிக்கிட்டா கையிலையும் கால்லையும் உன் பிரச்சனை தீரும்னா, நீ உலகத்தில் இருக்கிற அத்தனை கயிறையும் கட்டுன, அப்பையும் பிரச்சனை தீரல. வேற வேற மாநிலத்தில் இருக்கிற கோயிலுக்கு போ, பரிகாரம் பண்ணு, பூஜை பண்ணுன்னு சொன்னால் அங்கேயும் நம்ம போனோம், அங்கேயும் ஒன்றும் நடக்கலை. ஸோ அத்தனை இடத்துல இருந்தும் பிரச்சனைகள் பூதாகாரமாக வந்துக்கிட்டு இருக்க தவிர வாழ்க்கையில் எந்த ஒரு இடமும் இல்லை. இனி என்னோட கையை பிடி, நீ என் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கோ. உன்னை நான் எங்கே கூட்டு போய் நிறுத்துறனோ அது வரைக்கும் உனக்கு என்னென்ன வழியில் கஷ்டங்கள் ஏற்படுதோ அத்தனையும் நீ பொறுத்துக்கோ. கண்டிப்பாக வழி இருக்கும், அந்த வழியை தாண்டினாதான் நான் கூட்டுட்டு போகிற இடம் உனக்கு நிரந்தரமான ஒரு இடமா அமையும். நீ இந்த மாதிரியான வழிகளுக்கெல்லாம் பயந்து 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 நிற்காத. நீ அஞ்சாத நெஞ்சன், நீ போராடுற குணம் படைச்சவன். உன் வாழ்க்கையில் உன்னோட மனசில் சில பிரச்சனைகள் இருக்கிறதால மட்டும்தான் நீ குழம்பி போய் நடுத்தருவில் நின்றுட்டுருக்க. இப்படி குழம்பி போய் இருக்கிறதால தான் ஆளாளுக்கு உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. உன்னை பயன்படுத்திக்கிட்டு தான் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை தூக்கி எறிகிறாங்க. நீ மற்றவங்களுக்கு பயனுள்ள மனுஷனாக மாறின, இனி உன் வாழ்க்கையோட வெற்றி வேற வழியில் இருக்கும், அதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் நடு தெருவில் நிற்கும்போது சாயப்பாவுடைய உணர்வுகள் தான் இந்த உணர்வுகளை ஏற்படுத்துறதால தான் அந்த நடு தெருவில் நிற்கிறத விட்டதுக்கப்புறம் வாழ்க்கை எங்கே கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரோ அங்கே கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு. அவரோட கையை நான் இன்னமும் தெளிவாக பிடிச்சிக்கிட்டு தான் இருக்க. அவர் கூட மேடு மலை முள் அத்தனை இடத்துலையும் ஏறியும் இறங்கியும் தான் இருக்க, வழியை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிற. ஏன்னா அவரோட கை தாண்டி வேற எந்த கையும் பாதுகாப்பு இல்லாததுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரியான எண்ணத்தை விட உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை தான் மனுஷனை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ப்ராப்ளத்தில் மொத்தம் 3-4 டைப்பு தான். இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆகுது. இதை பற்றி நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும். நம்ம தூங்கும் போதும், சாப்பிடும் போதும், மற்றவங்க கிட்ட பேசும்போதும், இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டான மூவியை பார்க்கும் போதும் ஒரு டிஸ்கஷன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. எப்படி முடியும், எப்படி நடக்கும், உனக்கு யார் உதவி செய்வா, உன் வாழ்க்கை அதோ கதிதா. நேற்று ரைட்டு கொடுத்த ஆடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதனோட ரிலேட்டடான விஷயங்கள் அதையும் யோசித்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய விவாதம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அது நிற்கவே இல்லை. விவாதங்கள் வர வர என்ன ஆகும், பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அப்போ அந்த விவாதத்தை நாம் எந்த முறை கொண்டு தடுக்கலாம் அப்படின்னா, என்னுடைய கையை நான் கெட்டியமாக ஏன் சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பிடிச்சிட்டேன். இனி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த வாழ்வா சாவா அத்தனையும் என்னுடைய சாயப்பா கையிலன்னு நீங்கள் அந்த இடத்த கொண்டு போகணும். என்ன நீங்கள் கேட்கலாம், அது என்னென்னா வாழ்வா சாவான்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு. உங்கள் மனசில் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும். என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். துணிந்தவனுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பயந்து பயந்து வாழ்றவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி தான் சாத்தியமாக இருக்கும். அவன் பயத்தாலேயே எந்த ஒரு விஷயத்தையும் அவன் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டான். அவனுடைய திறமையை அவன் முழுமையாக பயன்படுத்தவும் மாட்டான். திறமையை பயன்படுத்தாமல் பயத்தை வச்சுக்கிட்டு ஒரு அடி எடுத்து வைக்காமல் இருந்தால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்? உன்னோட வாழ்க்கை அத்தனையும் காலி, காலி பெருங்காய டப்பா மாதிரி ஆயிடும். என்னமோ மனுஷன் வந்தான், இருந்தான், வாழ்ந்தான்,
பிரச்சனையோட போயிட்டான் அப்படின்ற நிலை நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம போனதுக்கு அப்புறமும் ஊர் பேசுதோ உலகம் பேசுதோ, நம்ம குடும்பம் நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசணும். அந்த குடும்பத்தோட விளக்கா நாம இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரியான அறிவு வரல, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக அறிவுன்றது எல்லா மனுஷனுக்கும் வரல. உங்க வீட்டில் அத்தனை பேருக்கும் உங்க அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்றதே பெரிய சந்தேகம்தான். சில பேர் அடுத்த பிறவியை நம்ப மாட்டாங்க, தர்மத்தை நம்ப மாட்டாங்க, நாலு பேருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு தாட் இருக்காது. பகட்டு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களா இருக்கலாம், இல்லாததை இருக்குன்னு காட்டக்கூடிய மனிதராக இருக்கலாம், இருக்கிறத கூட இல்லைன்னு சொல்லி பழகப்படலாம், பொய் சொல்லலாம், அற வழியில என்னன்னே தெரியாம இருப்பாங்க, கடவுளை கும்பிடுவாங்க ஆனால் கடவுளோட தத்துவத்தை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதையெல்லாம் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்கள விட நம்ம ஒரு ஸ்டேஜ் மேலே இருக்கோம். அப்போ அந்த ஸ்டேஜில் மேலே இருந்தால் பத்தாது, நீங்கள் பேசின கேட்ட அத்தனை விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தணும். ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட ஒரு சாயிராம் சொன்னாங்க, நான் அன்பை சாயில பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் எதுவோ அது மட்டும்தான் இங்கே பேசுகிறோம் நம்ம அப்படின்னு. எஸ், 100% உண்மை. நீங்கள் பூஜை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, 9 வாரம் விரதம் இருங்கன்னு பண்ணலை. அப்படி பண்ணுற மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை தீர்ச்சின்னா எனக்கு அத்தனை பேரும் 9 வாரம் விரதம் இருக்கலாம். ஏன், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கூட 9 வாரம் விரதம் இருந்தால் அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துடும். பட் ப்ராக்டிக்கலாக இது வந்து பாசிபிளா? நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். நான் அப்படி தான் சிந்தித்தேன். எங்கிட்ட கூட நிறைய சொல்லுவாங்க, நம்ம அன்பேசாய குடும்பம் இருக்கிறது தெரியாது சில பேருக்கு. ஒருத்தர் கூட எங்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி, நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்களா இல்லையான்றத உங்கள் ஜாதக நோட்டை கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்னோடய ஜாதக நோட்டை பார்த்தே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8-9 வருஷம் இருக்கும். இப்போ அந்த நோட்டு எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷன். உங்களுக்கு என்னவோ அதுதான் கிடைக்கும். அதுக்கு சில விஷயங்கள் நம்மளை தாண்டி நடக்கும். அப்போ நாம் சிந்திக்கணும், ஓகே இது இதுக்கான வழிதானா, இதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நடக்குதா. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு முக்கியம், நாளைக்கு என் வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் சிறப்பாக கடவுளோட குழந்தையாக இருந்தால் நாளைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன். என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கு. என் கர்மாக்களை அழிக்க வேண்டிய அறிவு நாளைக்கு பிறக்காது, ஏற்கனவே பிறந்தாச்சு. அந்த அறிவை இன்னும் நம்ம பயன்படுத்திக்காம இருக்கோம், இதுதான் பிரச்சனை. அறிவை எந்த மனுஷன் அதிகமாக பயன்படுத்தலையோ அவன் தான் மூட நம்பிக்கையை பின்னாடி முதுகலை சம்மந்துக்கிட்டு இருக்காங்க நாட்டில். நம்ம அறிவையும் மனசையும் கடவுளுடைய நேர்கோட்டில் கொண்டு வரணும். அப்போ மூட நம்பிக்கைன்றது அழிக்கப்படணும். 9 வாரம் நீங்கள் விளக்கு வைக்கிறதால மட்டும் உங்கள் பிரச்சனை தீரல. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த விளக்கை நம்பிக்கையோடு ஏற்றி வச்சிங்கன்னாவே 9 வாரம் இல்லை, 3 வாரத்தில் உங்களுக்கு அதில் இருந்து ஒரு தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் புது வாழ்க்கையை ஏன் வாழ நீங்கள் மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டம் மனசில் அமைதி இல்லை. அமைதி இல்லாத இடத்துல என்ன தெளிவு கிடைக்கும்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. அமைதி இல்லாத மைண்டில் என்ன இருக்கும்னா ஒன்றே ஒன்று தான், குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கும், அதனோட ரிலேட்டடாக பயம் பெருகியிருக்கும். அப்போது பயம், குழப்பம், தெளிவில்லாத
வாழ்க்கை தெளிவில்லாத பாதை, கண்ணை கட்டிக்கிட்டு பயணம் மேற்கொள்வது மாதிரி சமம் இதுக்கு. அப்போ ரொம்ப 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 ஈஸிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனால் சாயப்பா நம்ம மேலே அன்பு செலுத்திக்கிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் நம்ப மறுக்கிறீங்க? நீங்கள் நம்ப மறுக்கலைன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு லாபம். நம்ம இன்னமும் ஏதாவது மனுஷனுடைய வழிகாட்டுதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கடவுளுடைய அருமையும் தெரியல, பெருமையும் தெரியல, அவர் எப்படிப்பட்ட வழி காட்டுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கோம். காலையில் ஆரம்பிக்கிற குழப்பம் அந்த நைட்டு வரைக்கும் தொடர்கதையாக நிற்குது. அப்போ உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுடைய பர்சனல் டிஸ்கஷன் உங்கள் மனசுக்குள்ள தொடர்ந்து 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 தொடர்கதை மாதிரி இருக்குது. ஒரு டிவி சீரியலாவது 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் முடிஞ்சிடும், ஆனால் இதுவோ வாழ்க்கை முழுக்க முழுக்க இது தொடர்கதையாக போகுது. இந்த தொடர்கதையில் அத்தனையும் வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய தொடர்கதையாகவே போகுது. இதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழிகள் நான் சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல சாயப்பா மேலே அளவற்ற நம்பிக்கை. உலகத்தில் என்னை எத்தனை மனுஷங்க என்னை தூக்கி எரிஞ்சாலும் என்னுடைய சாயப்பா என்னை எப்பையும் தூக்கி எறிய மாட்டார். அவரோட மடியில் எனக்கு ஒரு இடம் இருக்குது, அவருடைய ஹிருதயத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்குது, அவர் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக என் வாழ்க்கையில் இருப்பாருன்னு எந்தெந்த மனிதர்கள் அதிதீவிரமாக நம்புகிறாங்களோ அவர்களே வாழ்க்கையில் முழு பயணம் அடையக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இதை செய்கிறதுக்கு பெரிய இடம் தேவைப்படாது, பெரிய கோவில் தேவைப்படாது. இதுக்கு செய்ய நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் யமகண்டம் அது எதையும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் மனசில் இடம் கொடுத்தா போதும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாதாரணமாக அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மேலே கடவுளுக்கு நான் அன்பு இல்லை அப்படின்னு. நான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறேன், நம்ம மேலே கடவுளுக்கு அன்பு இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மோசமான பாவத்தை சம்பாதிச்சிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்குள்ளே எதிர்கேள்விகள் கேட்கணும், நான் இன்னும் அந்தளவுக்கு தாழ்ந்து போயிட்டேனா, என்கிட்ட நல்லது அப்படின்றது ஒன்றுமே இல்லையா, எல்லாரும் பார்க்குற கடவுள் என்ன பார்க்க மாட்டாரா, என்ன பார்த்து ஓடிடுவாரா, நான் அந்தளவுக்கு மோசமான ஒரு மனுஷன், என்னோடய ஆத்மா அந்தளவுக்கு பலகீனமான ஆத்மாவா, இதையெல்லாம் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், கேள்விகள் எல்லாமே எதிர்ப்பதமாக கேட்குறோம். தேவையில்லாத பாதையில் போகிறதால தேவையில்லாத சிந்தனைகள் உருவாகி அதுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகளை நாம் கேட்குறோம். கடவுள் எப்படி பதில் சொல்லுவார்? நீங்கள் ஒரு மனுஷனை நம்பிக்கையோடு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா அந்த மனுஷன் கண்டிப்பாக உதவி பண்ணுவான். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் அந்த மனுஷங்கிட்ட போனீங்கன்னா அந்த மனுஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். ஏன்னா நீங்கள் ரெண்டாம் பட்சமாக தான் அவங்கள்ட்ட கேட்குறீங்க. மனசில் சந்தேகங்கள் ஜாஸ்தி, இவெல்லாம் கொடுப்பானா, இவெல்லாம் உதவி பண்ணுவானா, இவனுக்கே வழி இல்லாமல் இருக்கா, அந்த ஒரு மனநிலையில் நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கேள்விகள் இந்த சில உதவிகள் கேட்டிங்கன்னா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, உதவி உங்களுக்கு இல்லை. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனமாக நினச்சிப்பீங்க, என்னென்னா நான் அப்போவே சொன்னேன் அவன் எனக்கு உதவி பண்ண மாட்டான். நீங்கள் நினச்சதால தான் அவன் இல்லைன்னு சொன்னான். இப்போ உங்களுக்கு லாபமா இல்லை அவருக்கு லாபமா? நீங்கள் தப்பாக நினச்சதால உங்களுக்கு நஷ்டம். அவர் கொடுப்பாருப்பா, எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது.
அப்படின்னு நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா அந்த உதவியை நீங்கள் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்போ எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஒருவேளை அவரால் செய்ய முடியலனாலும் ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போது உங்களோட சந்தேகத்தோட நீங்கள் சாயப்பா கிட்ட சில வேண்டுதலை வைக்கும்போது அது வந்து நடக்காமலே போயிடுது. அந்த முழு நம்பிக்கை அப்படின்றது இல்லை. நம்பிக்கைன்றது கடுகளவுக்கு இருந்தால் கூட உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். கடுகளவு, இதை பைபிளில் ஜீசஸ் சொன்ன வார்த்தை. கடுகளவு, கடுகு கடுகு வந்து பெரிய மலை சைஸில் இருக்காது. கடுகு ஒரு சின்ன ஒரு கடுகு கீழே விழுந்தால் அதை நம்ம யாரும் தேட மாட்டோம், ஏன்னா அது அவ்வளோ பெருசு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு அதுவும் நம்பிக்கை இருக்கணுன்றாங்க. அவர் சொன்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்களா, அப்போ நமக்கு வச்சுருக்கிற நம்பிக்கை எவ்வளோ இருக்குதுன்னா அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ அதை விட கம்மினா ஜீரோ. நீங்கள் ஜீரோ சின்னதாக போட்டாலும் மதிப்பு இல்லை, அதே வந்து பெருசாக ஜீரோ வரைஞ்சாலும் மதிப்பு இல்லை, ஏன்னா இட்ஸ் ஜீரோ. அப்போ உங்கள் மதிப்புகள் காப்பாற்றப்படவில்லை அப்படின்னும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகக்கூடாத வழியில் போனதாலையும் பல மனிதர்கள் உங்களுக்கு வழிகாட்டின்ற பேரில் உங்களை சரியான திசைக்கு அழைச்சிட்டு போகாமல் இருந்ததாலையும் தான் உங்கள் வாழ்க்கையில் பல விதமான குழப்பங்களும் தொடர் தோல்விகளும் வருவதற்கு சமமாகுது. இந்த இடத்துல வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய வெறுப்பு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது வாழ்க்கையை வாழணும் அப்படின்றவனுக்கு தான் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி சுறுசுறுப்பாக யோசிப்பாங்க. வாழ்க்கையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க எந்த வகையில் சுறுசுறுப்பாக வாழ முடியும்? இதை எல்லாத்தையும் நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணணும். அத்தனைக்கு டீப் திங்கிங் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இதில் இருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். பெரிய சகாப்தத்தை பெறணும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் சகாப்தம் படைப்பீர்கள். ஏஜ் ஒரு மேட்டர் இல்லை. திரும்ப சொல்கிறேன், என்னமோ இந்த ஜென்மத்தோடு உங்கள் மனித வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா என்ன? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும் ஏஜை கணக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே என்னப்பா கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? என் வாழ்க்கையே முடிய போகுது, 70 வயசு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் நம்பிக்கை வச்சா என்ன, வைக்கலன்னா என்ன? எப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில், அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்க மாட்டீங்களா? ஆமாம், பிறப்பன்னு உங்களோட பதிலாக இருக்கலாம். அப்போ இந்த அறிவு உங்களுக்கு பயன்படும். இந்த அறிவு எப்படி பயன்படாமல் போகும்? இந்த அறிவு முழுக்க முழுக்க பயன்படும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை அத்தனையும் சிந்தாமல் சிதறாமல் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அரிய மருந்து இது. அதான் சொல்லுவாங்க, வயசாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க. உங்கள் ஏஜ் இப்போ முடிஞ்சிடுச்சு, ஆனால் முடிஞ்சது மறுபடியும் தொடங்குது, தொடங்காமல் எங்கேயும் போகலை. நீங்கள் கற்றுக்கிட்டது எதுவும் வீண் போகலை. சின்ன வயசில் படித்த ஏபிசிடி ஆனா ஆவன்னா இப்போ வரைக்கும் மறக்காமல் இருக்குது. ஏன்னா அது சம்மந்தமாக தான் நம்ம படிக்கிறோம். ஒரு அன்பேசாய் அப்படின்னா கூட ஆ அன்னைக்கு படித்ததை வச்சு தான் நம்ம படிக்கிறோம். எழுத்துக்குட்டி ஆ இன் பே அப்படின்னு இல்லையா? அப்போது வாழ்க்கைன்ற ஒரு பாடம் அடுத்த ஜென்மத்திலையும் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த ஜென்மத்தில் படித்ததை அடுத்த அடுத்த ஜென்மத்திலையும் நடக்கும். சாய்பா சச்சரிதம் ஒரு இடத்துல சொல்லுவார், 60 பிறவியில் நாம் இருந்திருக்கோம் அப்படின்னு. 60 பிறவி எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? 60 ஒரு பிறவிக்கு 100 வருஷம் ஆவரேஜாக சொல்கிறேன். 100 x 60
6000 கரெக்டா? அப்போ 6000 பிறவி நம்ம எடுத்திருக்கோம். அத்தனை பிறவியிலையும் சாயப்பா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கூட இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த பிறவியில் இருக்காரு, அடுத்த பிறவியிலையும் இருப்பாரு. 200 வருஷமாக வாழ்ந்த மகாவத்தர் பாபாஜி இன்னைக்கு வரைக்கும் அதிசயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இமயமலையில் எப்படி நடக்குது? நம்ம ஆன்மாவை யாரும் உணரலை, இன்னும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் உணரலை. உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆன்மாவுக்கு நாம் கொடுக்கவே இல்லை. அந்த ஆன்மாவுக்கு கொடுத்துருந்தா உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு பிறந்திருக்கும். வாழ்க்கையை பற்றி படித்த படிப்புகள் அத்தனையும் நினைவிலே இருந்திருக்கும். நீங்கள் ஒரு சரியான இடத்துல நீங்கள் நிற்பீங்க. கடவுள் என் மேலே அன்பு செலுத்தலை அப்படின்ற ஒரு புலம்பல்கள் இல்லவே இல்லை. இது மகா பெரிய பொய்யை நீங்கள் சாயப்பா மேலே வைக்கிறீங்க, பாவத்தை சுமக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா உங்கள் மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சமம். நீங்களாம் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டீங்க. பெரியவங்க முயற்சிகள் பண்ணாங்க, எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நீங்கள் கேட்கல. கேட்காதது உங்கள் தப்பே தவிர அவங்க தப்பு இல்லை. அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சாயப்பா நம்ம மேலே அன்பு செலுத்தலை நினைக்காதீங்க. இதை எல்லாத்தையும் முறைப்படி செய்யுங்க. இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாவே ஒரு பெரிய மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அடிக்கடி உங்களோட ப்ராப்ளத்தை உங்களுக்கே தெரியாமல் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. அது எப்படின்னா எனக்கே தெரியாமல் டிஸ்கஷன் பண்ணுறது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் நினைவாக இருக்கும்போது எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நீங்கள் நினைவு இல்லாமல் தூங்கும்போது கூட அது ஒரு உருவமாக உங்களை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அடிக்கடி சொல்லுங்கள் ஏன் சாயப்பா இருக்காங்க அப்படின்னு. அடிக்கடி பிரார்த்தனை பண்ணுங்கள். புதிய லைஃப்பை ஆரம்பிங்க. அவர் புதிய லைஃப்பை கொடுக்க உங்களுக்கு ரெடியாக இருக்காரு. அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. எப்போ என் குழந்தைங்க என் சொல் பேச்சை கேட்டு என் மேலே நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? யோசிக்காதீங்க. யோசிச்சு யோசிச்சு எந்த முடிவும் எடுக்காமல் வாழ்க்கையை வீணாக அழிச்சிக்கிறதுக்கு பதிலாக சீக்கிரமாக சாயப்பா கிட்ட வந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயிரா.